அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஜாம்பவான்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த படத்தின் பாடலாசிரியர்கள் யாருன்னு எனக்கு தெரில, வந்திருக்காங்களான்னு தெரில. விவேகம் என்னென்னா, பொதுவாக வந்து ஆடியோ ரிலீஸுக்கு நடிகைகள் நடிகர்கள் தான் வரமாட்டாங்க, பாடலாசிரியர்கள் வராமல் இருப்பது வந்து தெரியலை. அந்த அந்த ஒரு பழக்கத்தை நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டாம். ஏன்னா ஒரு படத்தில் நம்ம ஒப்புக்கொண்டாவே அந்த படம் திரைக்கு போகிற வரைக்கும் அதில் கலந்துக்கிட்ட அத்தனை கலைஞர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை கவிஞர்கள் இனி மறக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அது யாருன்னு தெரியல, யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்ல. பொதுவாக வந்து இந்த படத்தில் நான் பாடல் எழுதலைன்னா கூட, நான் வந்தால் இந்த படத்தோடைய இந்த ஆடியோ ரிலீஸில் ஒரு சின்ன ஒரு பலம் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த திரையுலகத்துக்கு பாடல் அந்த படத்தை நான் கொடுக்கணும்னு வந்திருக்கேன். ரெண்டாவது, இந்த படத்துக்கு நான் வருவதற்கு காரணம், இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே என்னுடைய நெருங்கிய நண்பர்கள். என்ன சொல்ல போனால், அதோட இந்த படத்துடைய கதாநாயகன் தினேஷ் மாஸ்டர் வந்து என்னை யோகி படத்தில் முத முத ஒரு கவிஞன் ஆட வைத்த பெருமை அவருக்கு உண்டு. அன்றையிலேருந்து இன்று வரைக்கும் அந்த ஒரு அண்ணன் தம்பி அந்த உறவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதேமாரி இந்த படத்துடைய இயக்குனர் எஸ்பி ராஜ்குமார் நம்பர் ஒன் ரைட்டர். ஆனால் இந்த இயக்குநர்கள் ரைட்டராக இருக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம். அந்த ஒரு அழுத்தம், அந்த ரைட்டருங்கிற அந்த வேல்யூ இல்லாமல் இருக்கனால தான் நிறைய தமிழ் சினிமாக்கள் இன்றைக்கி நீர்த்து போய் கிடக்கு. அந்த எழுத்தாளர்களுக்கான அந்த ஆளுமை இருந்தாவே அந்த படம் நிற்கும். அவர் இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு எத்தனையோ காமெடி நடிகர்கள் பார்த்துருக்கோம், அதில் வந்து 60% காமெடி நடிகர்களுக்கு அவர் வந்து நிறைய காமெடி ட்ராக் எழுதுகிற அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரைட்டர். அவருடைய படம் ஜெயிக்கணும், நல்ல ரைட்டர்ஸ் ஜெயிக்கணும். அதே மீறி வந்து இசையமைப்பாளராகவும் தயாரிப்பாளராகவும் இங்கே அவதாரம் எடுத்திருக்கிற அண்ணன் ராஜேஷ் அவர்கள். அவர் எப்போதுமே நான் யாரையுமே என்னை கூப்பிட்டு என்ன இவ்வளோ வராங்கன்னு சொன்னாங்கன்னா நான் ஃப்ரீயாக இருந்தால் வரேன்னு சொல்லிடுவேன், இல்லைன்னு சொல்லிடுவேன். ஏன்னா இப்போ எல்லாமே நவீன காலமாயிடுச்சு, எதுக்கு ஒருத்தரை தேடி போகணும்? வரதுன்னா வரேன்னு சொல்ல போகணும், இல்லைன்னு சொல்ல போகிறோம். நேரத்தை மிச்சப்படுத்துறது தான் நான் வர வேண்டாம்னு சொன்னேன் தவிர, தவிர்க்கிறதுக்கு அல்ல. இதில் நடித்த எல்லாருமே ஒரு பக்கம் நண்பர்களாக இருக்கிறாங்க. அண்ணன் தீனா அவர்கள், இசையமைப்பாளர் தீனா அவர்கள் சொன்னது போல், நிறைய படங்கள் நிறைய நாட்களுக்கு பிறகு ஒரு அமைதியான ஒரு பாடலை கேட்க முடிஞ்சிச்சு இந்த படத்தில். அந்த மெலோடி சாங் வந்து சூப்பர் சாங். அது வந்து லிரிக்லாவும் சரி, மியூசிக்காகவும் சரி, இசையும் இது பாடல்களும் வரிகளும் ஒருத்தனோட சண்டை போடாமல் அது பாட்டுக்கு ஒரு இதுதான். இதனால தான் இன்றைக்கி நம்ம வந்து எவர்கிரீன் சாங்னு சொல்லிட்டு இன்றைக்கி எம்எஸ்சியும் ராஜாசாரியும் தூக்கி கொஞ்சிட்டு இருக்கிறதுக்கு காரணமே பாடல்கள் என்ன சொல்ல வருகிறதுங்கிறது அந்த தெளிவு இருக்கும். அப்படி இல்லாமல் இன்றைக்கி சப்தங்களுக்குள் தொலைந்து போகிற பாடல்களை கொடுக்கிற இசையமைப்பாளர்களுக்கு மத்தியில் வார்த்தைகளை காயப்படுத்தாமல் இசையமைக்கக்கூடிய ஒரு வல்லமை உங்களிடம் இருக்கிறது. எனவே இசையமைப்பாளராகவும் நீங்கள் ஜெயித்திருக்கிறீர்கள், தயாரிப்பாளராகவும் ஜெயித்திருக்கிறீர்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படம் வந்து ஸ்க்ரீனில் உட்கார்றதுக்கு முன்னாடி படத்தை பற்றி ஒரு ப்ரொமோ வரும்னு பார்த்தா அவரை பற்றி ஒரு ப்ரொமோ போட்டாங்க. எவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறார் அவருங்கிறது, கொரோனா காலங்கள் நிறைய பேர் செஞ்சுருக்காங்க, இருக்கிறவங்க எல்லாரும் செஞ்சுருந்தா கூட இன்றைக்கி எல்லாத்துக்குமே நம்ம நம்மளை முன்னிறுத்துவதற்கு நான் யாருன்னு சொல்ல வேண்டியிருக்கு. அந்த ப்ரோமோ எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இப்படியெல்லாம் இருந்தேன், நண்பர்கள் வந்து சேர்ந்தாங்க, இவ்வளோ பேருக்கு நான் உதவி பண்ணேன் அப்படின்னாங்க. இந்த மாதிரி மனுஷங்களோட அந்த கனவுகள், தன்னுடைய தாயோடைய அந்த கனவு இன்றைக்கி நிறைவேறுக்குங்கிறத கண்டிப்பாக நிறைய கலைஞர்களுக்கு இது ஒரு பெரிய சாபக்கேடு. தான் பிள்ளை நல்லா இருக்கும்னு நினைக்கிற தாய்கள் பிள்ளை நல்லா இருக்கும்போது பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதே இல்லை. ஆனாலும் ஒரு தாய் பார்க்கலனா கூட 1000 தாய் 1 லட்சம் தாய்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அத்தனை தாய்களின் கண்களின் வழியாக உங்கள் தாய் உங்களை ஆசீர்வித்து கொண்டே இருப்பார், பார்த்து கொண்டே இருப்பார் என்பதற்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதிலேயே நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. அப்போ நிறைய ஜாம்பவானங்கள் நிறைய பேசுவாங்க. சமீபத்தில் எனக்கு வந்து ரொம்ப ஆமாம் இது சரியாக இருக்கேன்னு தோணுன ஒரு விஷயத்தை மட்டும் நான் மறுவு பதிவு பண்ணேன்னா, இன்றைக்கு ஊடகங்கள் ஒரு விஷயத்த வந்து மனதில் கொள்ளுங்க, உங்களுடைய விமர்சனங்கள் ஒருத்தரை செதுக்கணுமே தவிர சிதைக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு அது யூடியூபர் வந்ததுக்கு பிறகு அந்த யூடியூப்ல மேலே அந்த டேக்லைன் போடுறீங்க இல்லையா, உள்ளுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் வேற. ஆனால் உள்ளுக்குள்ள எதை ஏன் அப்படி ஒரு விளம்பர விபச்சாரம் நம்ம செய்யணும்னு நமக்கு தெரியவே இல்லையே. யாருடைய வீட்டையும் கொளுத்தி அதில் வெளிச்சம் காமுக்கு அதை காட்டுகிற அந்த விஷயம் எதுக்குன்றாங்க. பொதுவாகவே உலக பத்திரிக்கை தர்மம் ஒன்று இருக்கிறது, தலையங்கம் ஆபாசமாக இருக்கக்கூடாது, அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கக்கூடாது, அபாண்டமாக இருக்கக்கூடாது என்பது, இதை மட்டும் கடைபிடிங்க. அதே நேரத்தில் ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு 3 வாரங்களுக்கு பிறகு விமர்சனம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நல்ல ஒரு ஆலோசனை. அதை எல்லாரும் மன்னிக்கணும், 3 நாட்கள் குறைந்தபட்சம். நான் கூட ரொம்ப பேராசையில் 3 வாரங்கள்னு சொல்லிட்டேன்,
மூன்று நாட்களுக்கு பிறகு நீங்க விமர்சனம் செய்யணும் சொன்னாங்க, அதையாவது கடைபிடிங்க. ஏன்னா நீங்க சாதாரணமா நீங்க உங்களை விமர்சனம் செய்ய வேண்டாம்னு சொல்லி அனைத்து விமர்சனங்களும் வரவேற்கப்படுகிறது. அந்த அனைத்து விமர்சனங்களும் செதுக்கப்படுறமே தவிர ஒருவரை சிதைக்க கூடாது என்பதை இந்த மன்றத்தில் எடுத்துக் கூறுவதோடு, இந்த லோக்கல் சரக்கு படம் நிறைய நல்லவர்கள் சேர்ந்து செய்த படம், வெற்றி அடையணும், வெற்றி பெற வையுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.